பரீட்சை எழுத போன பள்ளி மாணவியை பிடித்து வந்திருந்தார்கள். இந்த அறப்போரில் அவர்கள் பரீட்சை எழுதுவதற்காக, தேர்வு எழுதுவதற்காக சென்ற மாணவியை கூட அழைத்து அவருடைய தாயார் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு நினைச்சு. ஆமாம், அதன் இன்னைக்கு நடந்தது. அது மட்டுமல்ல, மீனவ பெண்கள் மீன்களை எடுத்துக்கிட்டு போகிறாங்க, அதை மடக்கிக்கிட்டு கீழே இறங்க வாங்கி ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துருக்கியான்னு கேட்குறாங்க. கொடுமை இல்லை, இதெல்லாம் கால கொடுமை. மிகப்பெரிய மோசமான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவாரத்திற்கு சொல்லுவேன், இதுவே கடைசி எச்சரிக்கை, வேற மாதிரி ஆயிரும். அவருடைய அடிவருடிகள் தான் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவாரத்தை குற்றம் சாட்டுகிறேன். கனியாமூர் பள்ளிக்கு 15 நாட்களுக்கு சென்றதனுடைய மர்மம் என்ன? பள்ளி நிர்வாகத்திற்கு துணையாக நின்றவரை இந்த தேவாரம் தான். மரியாதைக்குரிய சகோதரி செல்வி அவர்கள் சொன்னார்கள், மாடிப்படியிலிருந்து ரத்தம் சுட்ட சுட்ட இருந்த நிகழ்வை நான் கண்ணால் பார்த்தே, நாங்கள் படம் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ரெட்டு ஆக்சைடு. எவ்வளவு அயோக்கியத்தரமான வேலைகளை இந்த காவல்துறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. 4 நாட்களுக்கு பிறகு மரியாதைக்குரிய சைலேந்திரபாபு என்ன அறிவித்தார்? பள்ளி நிர்வாகத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பில்லை என்றால் நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய சைலேந்திரபாபு அவர்களை கேட்கிறேன், ஏன் 4 நாட்களாக உங்கள் காவல்துறை மௌனமாக? நாளைக்கு ஒரு தடவை பள்ளிக்கூடம் போனால் தப்பு இல்லையா சொல்லுங்க பாப்போம். காவல்துறை நீங்கள் அதிகாரத்தில் இருந்தால் எதை வேணாலும் பண்ணிடுவீங்களா? நான் அனைத்து காவல்துறையும் நான் சொல்லுது, ஒரு சில பொறுக்கி நாய்கள் இருக்கிறார்கள், அயோக்கியவாதிகள் காவல்துறையில பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களைத்தான் நான் சொல்லுகிறேன். ஒட்டுமொத்த காவல்துறையை நான் குற்றம் சாட்டவில்லை, ஆகையால் கவனத்தோடு தான் சொல்லுகிறேன். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள், அதிக கவனம் எடுக்கப்பட வேண்டும். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரம் மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாதர் சங்கம் சார்பில் வந்து டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் உங்களையும் வந்து சில காணொலிகளில் அப்பப்போ பார்க்க முடிஞ்சது. என்ன நடந்துச்சு அந்த போராட்டத்தில், காவல்துறையோட அணுகுமுறை என்ன? ஏந்துக கையில் இயந்திர துமுக்கி, இன்னுமா பொறுப்பேன் என் தூயவனை நிப்பாட்டி, வேந்தனை அழைத்து விடுதலை கேட்க விடிந்தது வாடா தமிழரை மீட்க என்கிற கவிவரிகளுக்கு ஏற்ப இன்றைக்கு தலைநகரில் புரட்சி வெடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 130 நாட்களை கடந்து தங்கை ஸ்ரீமதியினுடைய மரண வழக்கு என்ன ஆயிற்று என்பதை அறிந்த மகளிர் பெருமக்கள் இன்றைக்கு சென்னையில் தலைமை காவல் அதிகாரியினுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். காலை 5:30 மணிக்கு அந்த அறப்போர் தொடங்கும் என்று துண்டு பிரசுரங்களில், வலையொலித்தளங்களில் செய்திகளை வெளியிட்டார்கள். மரியாதைக்குரிய தோழர் வாசிகை அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற இந்த மாபெரும் அறப்போர், பாலபாரதி அவர்களுடைய முன்னிலையிலே நடைபெற்ற இந்த அறப்போர் மகத்தான மகளிர் எழுச்சியை உருவாக்கியிருக்கிறது என்றே சொல்லலாம். நாங்கள் காலையில் 9:30 மணிக்கெல்லாம் அந்த தலைமை அலுவலகத்தினுடைய வாசலில் பத்திரிகையாளர்களாக போய் நின்றோம். அனைத்து பத்திரிகையாளர்களும் அங்கே குழுமியிருந்தார்கள். நானும் ஒருவனாய் அங்கே கலந்திருந்தேன். என்னை பார்த்த காவலர்கள் சுற்றி வளைத்தார்கள். என்னை கேட்டார்கள், நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், நான் ஒரு மீடியா, அதாவது வலையொலித்தளத்திற்காக செய்திகளை சேகரிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். இல்லை, நீங்கள் காரில் ஏறுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் சேலக்கட்டலை, இது மகளிர் ஆர்ப்பாட்டம், ஆகையால் நான் இப்பொழுது முழுக்கால் சட்டையும் சட்டையும் தான் அணிந்திருக்கிறேன், என்னை எதற்கு அனுப்ப முயற்சிக்கிறீர்கள் என்று கேட்டேன். உடனே அந்த அதிகாரி சிரித்து விட்டு சற்று நகர்ந்தார். அதற்கு பிறகு இயல்பாக கைது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அதாவது என்னென்னா, எப்படியாவது இந்த அறப்போரில் நம்மெல்லாம் பங்கெடுத்து விடக்கூடாது என்பதிலே காவல்துறை கவனமாக இருந்தது. கூடுமானவரை அப்புறப்படுத்துவதிலே அதிக அக்கறை செலுத்தினார்கள். அதையெல்லாம் மீறி தான் அந்த களத்திலே நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். பொதுவாக இந்த அறப்போர் வந்து 10:30 மணிக்கெல்லாம் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் தான் அந்த பகுதி காட்சியளித்தது. தாடிகளில், குறிப்பாக ஆட்டோக்களில் வருகிற மகளிர் பெருமக்கள்
ஏதோ ஒரு வேலைகளுக்காக செல்லக்கூடியவர்களை கூட மடக்கி பிடித்த காவல்துறை, கல்லூரி போன மாணவிகளை கைது செய்த துடித்த காவல்துறை, கனியாமூர் பள்ளியில் அந்த கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டதை நாம் நேரலையிலே நாம் ஒளிபரப்பியிருக்கிறோம். ஐத்தமிழுக்காக அப்பாவி இளைஞர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேரை கைது செய்திருக்கிற அதே காவல்துறையினுடைய அணுகுமுறை இங்கேயும் நடைபெற்றது. பரீட்சை எழுத போன பள்ளி மாணவியை பிடித்து வந்திருந்தார்கள். இந்த அறப்போரில் அவர்கள் பரீட்சை எழுதுவதற்காக, தேர்வு எழுதுவதற்காக சென்ற மாணவியை கூட அழைத்து அவருடைய தாயார் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு நினச்சி அவங்க, ஆமாம், அதன் இன்னைக்கு நடந்தது. அது மட்டுமல்ல, தானிகளில் வரக்கூடிய மற்ற பெண்கள், மீனவ பெண்கள் மீன்களை எடுத்துக்கிட்டு போகிறாங்க, அதை மடக்கிக்கிட்டு கீழே இறங்க வாங்கி ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துக்கிறேன்னு கேட்குறாங்க. கொடுமை இல்லை, இதெல்லாம் காலக்கொடுமைகள். நான் என்ன கேட்குறேன்னா, அறப்போருக்கு வருகிறவர்கள் யார், அந்த இடத்திற்கு வருகிறார்களா இல்லையா? அந்த இடத்தில் வைத்து கைது செய்வதுதானே உங்களுடைய வேலை திட்டம். காந்தி சிலை அருகே ஒரு 4 பெண்களை கைது செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அங்கே ஒரு கூட்டம் கூடியது, அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பெண்களை கைது செய்தார்கள். கண்ணகி சிலை அருகிலே ஒரு 10 மகளிரை கைது செய்திருக்கிறார்கள். ஆக நான் என்ன கேட்குறேன்னா, டிஜிபி அலுவலகம் தான் முற்றுகை என்கிற போராட்டமே ஒழிய கண்ணகி சிலை முற்றுகை என்கிற போராட்டம் அறிவிக்கப்படவில்லை. கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் செயல்படுகிறது இந்த காவல்துறை. டிஜிபி அலுவலகத்தில் வந்து முற்றுகையிட்டால் கைது செய்கிறதுல அனுமதி பெறலை அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி நீங்கள் கைது செய்கிறதுல உங்கள் சட்ட விதி. போராட்டத்தில் யாரும் கலந்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால முன்கூட்டி அந்த இடத்துல கண்ணகி சிலைக்கிட்ட, அது மாதிரி முன்கூட்டி பல இடங்களில் உழைப்பாளர் சிலைக்கிட்ட 50 பெண்களை கைது செய்திருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ மகளிர் அமைப்பை சேர்ந்தவர்கள், மாதர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தூத்துக்குடியில் இருந்தாலும் போய் கைது பண்ணிடுறீங்களா? நோக்கம் என்ன, இலக்கு என்ன, தலைப்பு என்ன? டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்பதுதானே தலைப்பு. அப்போ அங்கே முற்றுகையிட வந்தால் கைது செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, கைது செய்யுங்க. ஏனென்றால் நாங்கள் அனுமதி கேட்கல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, நீங்கள் கைது பண்ணலாம். ஆனால் கண்ணகி சிலையிடம் இருந்தவர்கள், உழைப்பாளர் சிலைகிட்ட இருந்தவங்கள்லாம் போய் பிடிச்சி கைது செய்ய வேண்டிய அவலம் தேவை என்ன ஏற்பட்டிருக்கிறது? காவல்துறை தொடர்ந்து இது போன்ற செயல்களில், அதாவது என்னன்னா, இப்போ ஒரு ஒன்று ஒரு டிஜிபி அலுவலகம் வாசலில் பெரிய அளவில் கூட்டம் கூடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே கைது செய்யணும். இல்லை, கூட்டம் கூடுனா உங்களை கைது பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். உங்கள் சட்ட விதிகளின்படி நீங்கள் கைது பண்ணுங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதனால இது முன்கூட்டியே கைது செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்கே போய் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லை, ஆனால் இதில் மிக சாதுர்த்தியமாக மகளிர் அமைப்புகள் ரொம்ப துணிச்சலாக யதார்த்தமாக அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த டிஜிபி அலுவலகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு கல் தொலைவுக்கு இந்த பக்கம் மயிலாப்பூருக்கு திரும்புகிற ஒரு சாலையில் மறியல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 100 பெண்கள் நடு ரோட்டில் உட்கார்ந்தாங்க. மிகப்பெரிய சவுக்கொடியை இந்த காவல்துறைக்கு கொடுத்துருக்கிறார்கள் முதன் முதலாக மகளிர் அமைப்புகள். என்னென்னா, துப்புள்ளாத காவல்துறை டிஜிபி அலுவலகத்தை மட்டுமே மையமாக வைத்து கடற்கரை ஓரங்களில் நின்ற அப்பாவி மகளிரை கைது செய்த அந்த காவல்துறை, ஆனால் மயிலாப்பூருக்கு பக்கத்திலே ஒரு கூட்டம் கூட போகிறது என்பதை உளவுத்துறை தோல்வியடைந்து விட்டது என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் அங்கே 100 பெண்கள் உட்கார்ந்து சாலையில் வந்து போராட்டம் நடத்தி வெற்றியடைய வைத்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை, மாபெரும் போராட்டம். அது மட்டுமல்ல, பெண்கள் சாரசாராயாக வந்தார்கள். முதல்ல ஒரு 10 பேர் வந்தாங்க, 20 பேர் வந்தாங்க, 30 பேர் வந்தாங்க, 100 தாண்டியது பெண்கள். இப்போ எத்தனை மொத்தம் எத்தனை பேர் அதில் கலந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி. நான் பார்த்தவரை, என் கண்ணால் பார்த்தவரை, ஒரு 300 பெண்கள் ஒரு மண்டபத்திலே அடைத்து வைத்த கொடுமை. அது அப்புறம் பேசுவோம் என்னங்கிறத. இப்போ அந்த கைது படலம் என்பது 2 இடங்களில் நடைபெற்றிருக்கிறது. மயிலாப்பூர் மண்டபத்தில் ஒரு இடத்துல உணர்ந்து ஒரு 300 பேரை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ராயப்பேட்டையில் ஒரு 200 பெண்களை அடைத்து வைத்ததாக ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது. அங்கே நான் செல்ல முற்படுகிற போது காவல்துறை வந்து தடுத்தது, நம்மளையே சுற்றி வளையம் போட்டு கொண்டார்கள். ஆக அதற்கு பிறகு என்ன நடந்ததோ, ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேருந்தை தடை செய்தார்கள். போராட்டம் என்ன, வழிமறிப்பது, எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது என்பது அது ஒரு அறவழிப்போர். அந்த அறவழி போரை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம். அந்த வகையில் இன்றைக்கு சாலை மறியலிலே உட்கார்ந்தார்கள். காலையில் அறிவித்தது என்ன, முற்றுகை போராட்டம் என்று அறிவித்தார்கள். இந்த காவல்துறை என்ன செஞ்சிருக்கேன்னா, சரி முற்றுகை எடுட்டும், அவங்களுடைய கோரிக்கையை சொல்லட்டும், இந்த கோரிக்கை அடங்கிய இந்த படிவங்கள் அல்லது அந்த மனு நகல்களை சரி டிஜிபிகிட்டே கொடுக்கட்டும்னு இவங்க விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அரை மணி நேரம் போக்குவரத்து வந்து அங்கே வந்து நிறுத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஒரு 100 பெண்கள் கலந்துருப்பாங்க. ஆனால் இந்த காவல்துறைக்கு நன்றி சொல்லணும். என்னென்னா, 100 பெண்கள் தான் கலந்து கொண்டார்கள் என்ற செய்தியை ஒரு 500 பேரை உருவாக்கியதே காவல்துறை தான். அங்கேயே தகவல் போயிடுச்சு. என்னென்னா, 100 பெண்களையும் கைது செய்ய போகிறார்கள்னு சொன்னோன்னே மற்ற மாவட்ட சங்கங்கள் ஆங்காங்கே வந்துட்டாங்க. வந்து இன்றைக்கி அறப்பூரை வந்து மிக வெற்றிகரமாக ஒற்றை கோரிக்கையோடு, ஸ்ரீமதிக்கு நீதி வேண்டும்,
என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடும் கொள்கையோடும் உறுதியாக களத்தில் நின்றார்கள் மகளிர் அமைப்புகள். இல்லை, இப்போ 4 மாதங்கள் ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து. இப்போ மாதர் சங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இதுக்கு முன்னாடி வந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்துனாங்களானா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்போ இந்த நேரத்தில் அவங்க வந்து இப்போ இந்த ஸ்ரீமதிக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்துறது அது எந்த நோக்கத்தில் அவங்க பண்ணுறாங்க? அப்போ இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு இப்போ தான் இந்த விஷயத்துக்காக போராடணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சா? இல்லை இல்லை, மகளிர் அமைப்பு நடத்திய ஒரு மாநாட்டிலே தங்கை ஸ்ரீமதியினுடைய தாயார் கலந்து கொண்டார்கள், மதிப்பிற்குரிய அக்கா செல்வி அவர்கள். அந்த மாநாட்டிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிட்டத்தட்ட அது நடந்து 2 மாதம் ஆயிடுச்சு. நிச்சயமாக ஒரு அறப்போரை நாம் தொடங்க வேண்டும், அது தலைநகரிலே தொடங்க வேண்டும், குறிப்பாக அந்த டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட வேண்டும். இன்னொன்று இதுக்குள்ள ஒரு அரசியல் புகுந்திருக்கிறது. என்னவென்றால், டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு முன்னால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம் என்று இவர்கள் அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் கூட்டணி தர்மத்தின் காரணமாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், விசாரணை நடத்தக்கூடிய இந்த காவல்துறை மேலே மட்டும்தான் குற்றச்சாட்டு வச்சு இவங்க வந்து ஒரு முற்றுகை போராட்டத்தை தொடங்கினாங்க. காவல்துறைக்கு தன் கையிலே வைத்திருக்கிற, அதற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று இவர்கள் கருதுவார்களே. ஆனால் இவர்கள் நிச்சயமாக தலைமைச் செயலகத்தை தான் முற்றுகையிடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் கூட்டணி தர்மத்திற்காக இன்றைக்கு டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டது என்பதே பெரிய வெற்றி தான். அதை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் முற்றுகையிடப்பட வேண்டிய இடம் தலைமைச் செயலகம், முதல்வர்களுடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும். நான் விசாரித்தவரை காலையில் நான் போகிற போதே முதல்வர் வந்து 9:20-9:30 அந்த சாலையை கடந்து செல்கிறார். எப்போதுமே அவர் போகிற போது 10 மணி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சீக்கிரமாக போகிறார். என்ன காரணம்னு சொன்னால், மகளிர் அமைப்புகள் நிச்சயமாக முதல்வர் போகிற போது கூடி இருந்தால் நிச்சயமாக முதல்வரை மறித்து விடுவார்கள், அவருடைய நோக்கமும் கொள்கையும் முதல்வர் காதிற்கு எட்டிவிடும் என்று ரொம்ப கச்சிதமாக கவனமாக காவல்துறை செயல்பட்டு முதல்வரை முன்னாடியே அழைத்து சென்று விட்டார்கள். அந்த முயற்சி எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நான் அன்னைக்கு என்ன அறிஞ்சேன்னா, அந்த காவல்துறை வந்து எந்த விதத்திலையும் ஆர்ப்பாட்டம் நடந்துவிடக்கூடாது, இந்த கோரிக்கைகள் அரசின் காதுகளுக்கு எட்டிவிடக்கூடாது, குறிப்பாக ஆளுகிற முதலமைச்சருக்கு போய் காதில் சேர்ந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்து, உழைப்பாளர் சிலையிலிருந்து காந்தி சிலை வரை ஆங்காங்கே அனைத்து இடங்களிலும் பெண்களை மகளிரை கைது செய்த கொடுமை இன்றைக்கு நடந்தேறி இருக்கிறது. அவர்கள் ஒற்றை நோக்கத்திற்காக குரல் எழுப்பி வந்தார்கள், டிஜிபி அலுவலகத்தை தான் முற்றுகையிட வந்தார்கள். ஆனால் காவல்துறை திட்டமிட்டு ஆங்காங்கே கைது செய்ததனுடைய விளைவு, அவர்கள் நடுரோட்டில் உட்கார்ந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மகளிர் அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த அறப்போரை இன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் கனகச்சிதமாக முடிவெடுத்து ஒரு அறப்போரை இன்றைக்கு வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள் என்றுதான் நான் இதில் கருத முடியும். இதைவிட இன்னொரு செய்தி இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு காவல்துறை சொல்லுகிறார், நில்லுங்க, ஓரமாக நில்லுங்க, எல்லாம் நில்லுங்க, மிரட்டுகிறார்கள், பெண்களை மிரட்டுகிறார்கள். அப்போ பெண்களை ஏற்றாங்க, ஏன் நான் இங்கே நாங்கள் நிற்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் பேருந்து வந்து அப்போ உங்களை ஏற்றிட்டு போக என்ன வண்டி கிடைக்கல. அப்போ வண்டி கிடைக்காத காவல்துறை தான் இன்றைக்கு தலைநகரில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 500 பெண்களை ஏற்றுவதற்கு கூட ஒரு அவலமான நிலை தான் காவல்துறையில் இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு பேருந்தை வரவழைத்து ஏற்றினார்கள். ஆனால் இவர்கள் அனைவரையும் கைது செய்து, நல்லா கேட்டுங்க, கைது செய்து எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, மயிலாப்பூரில் ஒரு சமுதாய கூடத்திற்கு கொண்டு சென்றார்கள். கால கொடுமை அங்கு தான் நடந்தது. என்னவென்றால், நாங்களும் அங்கே பயணித்தோம், மண்டபத்திற்குள் கொண்டே அடைத்தார்கள். மண்டபத்திற்குள்ளே தண்ணி கிடந்தது, கழிவறைகள் இல்லை, சுத்தமாக்கப்படவில்லை. அதாவது சென்னை பாசையில் சொன்னால் ரொம்ப கல்ஜியாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதைவிட கேவலமாக அந்த மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தினுடைய பொறுப்பாளருக்கு நான் தொடர்பு கொண்டேன், அங்கே எண் எழுதி போட்டிருக்கிறார்கள். அந்த எண்ணிற்கு நான் தொடர்பு கொண்டு, இந்த மாதிரி மண்டபத்தை இப்படி வைத்திருக்கிறீர்களே என்று கேட்பதற்காக நான் அலைபேசியில் அழைக்கிற போது அவர் அலைபேசியை எடுக்க மறுத்தார், எடுக்கவே இல்லை. இல்லைன்னா நாம் வந்து அதை பேசியிருப்போம், என்ன மண்டபத்தை இவ்வளோ கொடுமையாக வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே அங்கே துர்நாட்டங்கள் வீசியதற்கு பிறகு, இங்கே இருந்தால் நம்மளுக்கே வந்து நோய் வந்துடும் சொல்லி கருதிய சில மகளிரை சேர்ந்தவர்கள் சுவரேறி குதித்தார்கள். கைது செய்தவர்கள் சுவரேறி குதித்த கொடுமை இன்றைக்கி நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆமாம், வெளியில் வந்துட்டாங்க, அங்கே நிற்க முடியல. அது மட்டுமல்ல, இன்னும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் காவல்துறை கரெக்டாக எதுக்கு அந்த சமுதாய கூடத்தில் எதுக்கு வைக்கணும், அப்போ ஏதாவது ஒரு உள்நோக்கத்தில் வச்சிருப்பாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, என்னன்னா, இப்போ இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு முன்கூட்டி பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. அப்போ எந்த அடிப்படையில் அதை அங்கே உள்ளே கொண்டு போகணும்? அரசு எவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இது. காவல்துறை ஒரு மண்டபத்தில் அடைக்கிறார்கள் என்றால், அந்த மண்டபம் இத்தனையும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு லீடர் மகளிர் தலைவி அவங்க வர்றாங்க. அவங்க வருகிற போது அந்த இடம் எப்படி இருக்கணும்? நான் கேட்குறேன், இப்போ ஆளும் அதிகார வர்க்கம் அல்லது திமுக அரசாகவே இருக்கட்டும், ஒருவேளை ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக கனிமொழி ஆர்ப்பாட்டம், கனிமொழி கைதுன்னா, அக்கா கனிமொழியை கொண்டு எங்கே வச்சுருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம்.
அப்போ அவங்களுக்கு ஒரு நீதி, இவங்களுக்கு ஒரு நீதியா? மோசமான மண்டபம், இதில் எப்படி இதை நிர்வகிப்பது? யார் அந்த பகுதியில் என்ன நடக்கிறது? ஏன் அந்த மண்டபத்தை இப்படி வச்சுருக்காங்க? இதுவரை அரசு கணக்கில் எடுத்திருக்கிறதா? அவ்வளவு கேவலமான மண்டபத்தில் கொண்டே அழைத்தார்கள். துர்நாற்றம் தாங்க முடியாமல் பெண்கள் சுவரேறி குதித்து போராட்டம். அரசுக்குட்பட்ட மண்டபம். ஆமாம், அரசு மண்டபம் தான். அரசு மண்டபத்தில் எந்த ஒரு பராமரிப்பு இல்லை, அடிப்படை வசதிகளே இல்லாத மண்டபம். அங்கேயும் வந்து என்னென்னா, மண்டபத்தை பார்த்தாவே உள்ளே போக முடியாது. பெண்கள் கதவை சாத்தி விட்டு அந்த கேட்டு நுழைவாயிலுக்கும் கதவுக்கும் இடையிலே கிட்டத்தட்ட 300-400 பெண்கள் நின்று, இப்போ ஸ்ரீமதிக்கு நீதி வேண்டும் என்கிற போராட்டத்தை தாண்டி இன்னொரு போராட்டம் உள்ளே நடந்துச்சு, எங்களை வெளியிலே விடு, மண்டபத்தை மாற்று, எங்களை வேறு மண்டபத்திற்கு மாற்றி அடைய என்கிற அந்த குற்றச்சாட்டுகளோடு கோஷங்கள் எழுந்தது அங்கே. அதற்கு பிறகு காவல்துறை நண்பர்கள் வந்து சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதாவது அதை சரி பண்ணுறோம், அதை சரி பண்ணி அங்கே உங்களை உள்ளே வச்சிடணும்னு எந்த காவல்துறை அதிகாரிகளும் சொல்லவில்லை. அந்த கதவையே மகளிர் சாத்தி விட்டார்கள். சாத்தி விட்டு வெளியில் போராட்டம் நடத்துகிறார்கள். போராட்டம் நடத்தியவர்கள் சுவரேறி குதிக்கிறார்கள். இதில் வந்து ஒரு பொண்ணு, ஒரு அம்மா வந்து தவறி கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு முனங்குட்டாச்சி உறைஞ்சிருச்சு. அப்போ இது எல்லாம் காட்டுமிராண்டித்தனமான வேலையை தொடர்ந்து இந்த அரசுகள் செய்கிறது. காவல்துறை ஏன் இப்படி சாதிக்கிறது என்பது இன்னும் மௌனமாக இருக்கிறது. இதைவிட இன்னொரு கொடுமை என்னவென்றால், அங்கே நான் சில பெண்களிடம் பேசுகிற போது அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். என்ன கோரிக்கைன்னு சொன்னால், அவர்கள் சொன்னார்கள், ஸ்ரீமதியினுடைய மரணத்தன்று அவர்கள் பயன்படுத்திய உடைமைகள் எங்கே, அவருடைய பைகள் எங்கே, அவள் பயன்படுத்திய உடை எங்கே, புத்தகங்கள் எங்கே, பைமூட்டைகள் எங்கே, ஏன் இதுவரை அதை கொடுக்கப்படவில்லை, ஏன் அவர் ஸ்ரீமதி அணிந்திருந்த தோடு, கை செயின், கொடுசு, கழுத்து செயின் உள்ளிட்ட அனைத்தையும் இப்போ காவல்துறை வந்து கொள்ளையடித்து சென்று விட்டார்கள் என்று மகளிர் அமைப்புகள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஏன் இதுவரை இதை ஒப்படைக்கலை, ஏன் இது இதுவரை ஏன் கேட்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை மகளிர் அமைப்புகள் அங்கே வலியுறுத்தினார்கள். அது மட்டுமல்ல, விடமாட்டோம் விடமாட்டோம், ஸ்ரீமதிக்கு நீதி கேட்காமல் விடமாட்டோம் என்கிற கோஷம் உறக்க எழுந்தது என்றுதான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த பெண்கள் ஒவ்வொரு மனதிலும் ஸ்ரீமதி குடிகொண்டிருக்கிறாள். அதைவிட ஸ்ரீமதியினுடைய தாயார் மரியாதைக்குரிய செல்வியக்கா அவர்கள் ஆர்ப்பாட்டம் தொடங்குகிற இடத்தில் இருந்து ஒரு அரைக்கல் தொலைவிலே ஒரு மகிழுந்திலே உட்கார வைக்கப்பட்டிருந்தார். அவன் சென்னைக்கு வந்திருந்தாங்க. மரியாதைக்குரிய தோழர் வாசி அவர்கள், அறப்போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம், மகிழ்ந்திலே இருங்கள், நான் தேவைப்படுகிற போது உங்களை அழைக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு மரியாதைக்குரிய செல்வி அவர்கள் மகிழ்ந்துள்ளே இருந்தார்கள். ஆர்ப்பாட்டம் தொடங்க ஆரம்பித்தது. பெண்கள் குழுமினார்கள், கோஷங்கள் எழுப்பினார்கள். அங்கெல்லாம் வராத மரியாதைக்குரிய அக்கா செல்வி அவர்கள் மோசமான மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த மகளிர் அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் அனைவரும் கோஷங்கள் எழுப்பி கொண்டிருக்கிற நேரத்தில் தங்கையினுடைய தாயார் செல்வி அவர்கள் மண்டபத்திற்கு வந்தார்கள். அனைவரையும் பார்த்தார்கள். அக்காவை பார்த்ததும் அங்கே இருக்கிற மகளிர் அமைப்பை சேர்ந்தவர்கள் அனைவரும் கோஷங்கள் எழுப்பினார்கள். ஸ்ரீமதிக்கு நீதி வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு உறக்க குரல் எழுப்பினார்கள். அதற்கு பிறகு அக்கா செல்வி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார்கள். அந்த சந்திப்பிற்கு முன்னால் தோழர் வாசு அவர்கள் இந்த அறப்போராட்டம் எதற்காக நடந்தது, அது மட்டுமல்ல ஏன் பள்ளி நிர்வாகத்தை இதுவரை விசாரிக்கப்படவில்லை, அவர்கள் கைபேசிகள் ஏன் இதுவரை விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை, சிறப்பு புலனாய்வுத்துறை என்கிற சிபிசிஐடியை அப்புறப்படுத்துங்கள் என்று உரக்க குரல் எழுப்பினார்கள். அதோடு மட்டுமல்ல ஒருதலை பட்சமான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆகையால் இதில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் அனைவரையும் கைது செய்யப்பட வேண்டும், அதோடு மட்டுமல்ல இந்த வழக்கை போக்சோ சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட வேண்டும் என்று மரியாதைக்குரிய தோழர் உ வாசிகி, பாலபாரதி போன்ற தோழர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர்கள் அதை வந்து அறிவுறுத்தினார்கள். அதோடு மட்டுமல்ல இந்த போராட்டம் இன்றோடு முடியவில்லை, இது தொடரும் என்று அந்த போராட்ட குழு அறிவித்திருக்கிறது. இப்போ அந்த போராட்ட குழு ஒரு பக்கம் போராடினதுக்கப்புறம் இவங்களும், அதாவது ஸ்ரீமதியுடைய அம்மாவும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேசுனாங்க? அவங்க தனிப்பட்ட முறையில் அங்கே இப்போ பெண்கள் குழுமியிருந்த பெண்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? அதாவது அண்மையிலேயே இப்போ பார்த்தோமேனால் திருநின்ற ஊரில் ஒரு பள்ளியினுடைய மாணவி வந்து அந்த பள்ளியின் தாளரால் அவர்களுடைய மகன்களுக்கு இச்சைக்கு உட்படுத்த முயற்சித்த போது அந்த பெண் தப்பித்திருக்கிற அந்த கால கொடுமை நேற்றைய தினம் நடந்தேறியிருக்கிறது. ஸ்ரீமதியினுடைய தாயார் என்ன சொன்னாங்கன்னா, 2004 பிரகாசு கொலை செய்த இந்த கனியாமூர் பள்ளி அன்றைக்கே நீதி விசாரணைக்கு உட்படுத்தி இதை முறையாக விசாரித்த
அரசாங்கம் விசாரிக்குமேயானால் இது போன்ற நிகழ்வுகள் நடந்தே இருக்காது. இன்றைக்கு ஸ்ரீமதிக்கும் விசாரணை என்பது ஒருதலை பட்சமான விஷயமாக இருக்கிற காரணத்தால் தான் இது போன்ற பள்ளிகளில் மீண்டும் பாலியல் துன்புறுத்தல் தொடர்கிறது என்று குற்றம் சாட்டினார்கள். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ தூரம் அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விடயமாக அங்கே கருதப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர்கள் சொன்ன மற்றொரு கோரிக்கை என்னவென்றால் கனியாமூர் பள்ளியை அரசுடைமையாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். உடனடியாக இந்த சிவிசிஐடி என்கிற புலனாய்வுத்துறையை அப்புறப்படுத்துங்கள், மீண்டும் சிறப்பு புலனாய்வு பிரிவை இந்த தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும், அதில் குறிப்பாக முதல்வரின் நேரடி பார்வையில் அது இயங்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்று உரக்க குரல் கொடுத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, வந்திருந்த மகளிர் அமைப்புகள் குழு குழுவாக நின்று ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்தார்கள். காவல்துறைக்கே மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கினார்கள். ஆனால் காவல்துறை நண்பர்கள் சில பேர் என்னிடத்திலே பேசுகிற போது சொன்னார்கள், இந்த விடயம் என்பது கொலைதான் என்பது எங்களுக்கும் தெரியும், ஆனால் விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் வேறொருவர்களாக இருக்கிற காரணத்தால் நாங்கள் மாய்மூடி மௌனியாக இருக்கிறோம் என்று காவல்துறை நண்பர்களே என்னிடத்திலே பதிவு செய்தார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, அவர்களெல்லாம் உண்மையிலேயே அதை உள்வாங்கியிருக்கிறார்கள். அந்த காவல்துறை நண்பர்களை நாங்கள் பாராட்டுகிறோம், ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை, அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். ஆக இவ்வளோ பெரிய கால கொடுமை நடந்திருக்கிறது என்றால் இதற்கு பின்னணியில் நான் சொல்லுகிறேன், பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன், மரியாதைக்குரிய காவல்துறையினுடைய ஐஜியாக இருக்கிற இந்த சைலேந்திர பாபுவை நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் பள்ளி 3 நாட்களாக அறப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. 4வது நாள் மரியாதைக்குரிய சைலேந்திர பாபு சொல்லுகிறார், இந்த பள்ளி மாணவியினுடைய இறப்பிற்கும் அந்த பள்ளிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லுகிறார். சம்பந்தம் இல்லை என்றால் ஏன் சிபிசிஐடி விசாரணையை அங்கே நீங்கள் நிலைநிறுத்தினீர்கள், எதற்காக விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஆக முதல் பிழையை செய்தவரே சைலேந்திர பாபு அவர்கள்தான். முதலில் அவரை நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அவருக்கு உண்மை கண்டறியும் கருவியை பொருத்தப்பட வேண்டும். இல்லை, இப்போ நீங்கள் காவல்துறை தரப்புலேயே ஒரு சிலருக்கு அப்படமாக தெரியுது, இது வந்து கொலை தான் அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர்கள் வந்து எங்களால் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, கை விரிக்கிறாங்க. இப்போ எந்த காரணம், எந்த விஷயம் வந்து அவங்கள இந்த அளவுக்கு வந்து விசாரணை நடத்த விடாமல் தடுக்குது? அதாவது அதான் சொல்கிறேன், அதிகார வர்க்கம், தலைமையில் இருக்கிற அதிகார வர்க்கம் தான், கீழே இருக்கிற அப்பாவி இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள். காரணம், இதில் தவறே காவல்துறை செய்திருக்கிற தலைமையே செய்திருக்கிற. நான் என்ன கேட்குறேன்னா, தேவாரம் என்கிற ஒரு அயோக்கியன், தோழர் தமிழரசனை படுகொலை செய்த அயோக்கியன், வீரப்பனாரனுடைய தேடுதல் வேட்டையில் நூற்றுக்கணக்கான பெண்களை கற்பழிப்பதற்கு காரணமாக இருந்த இந்த தேவாரம், வாட்சாத்தி வன்கொடுமை நிகழ்வுகள் நடந்ததற்கு காரணமான இந்த தேவாரம், தொடர்ச்சியாக தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய மோசமான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவாரத்திற்கு சொல்லுவேன், இதுவே கடைசி எச்சரிக்கை, வேற மாதிரி ஆயிரும். அவருடைய நுனிப்புல்கள் தான் இன்றைக்கு இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய அடிவருடிகள் தான் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவாரத்தை குற்றம் சாட்டுகிறேன், கனியாமூர் பள்ளிக்கு 15 நாட்களுக்கு சென்றதனுடைய மர்மம் என்ன? பள்ளி நிர்வாகத்திற்கு துணையாக நின்றவரை இந்த தேவாரம்தான். இதை நான் சொல்லவில்லை, அங்கே இருக்கிற அனைத்து மாதர் சங்கங்களும் சொல்லுகிறார்கள், நானும் அதை ஒப்புக்கொள்ளுகிறேன். தேவாரம் எதற்காக அந்த அயோக்கியவாதி ரவிக்குமாரிடம் தொடர்பு வைத்திருக்கிறார்? விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், சைலேந்திர பாபு அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அதிக அக்கறைகளை செலுத்த வேண்டும் என்று நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இதிலே தேவாரத்தினுடைய பங்கு மிகப்பெரியதாக இருக்கிறது. ஆகையால் அந்த அயோக்கியவாதி தேவாரத்திற்கு சொல்லுவேன், துணிச்சல் இருந்தால், தெம்பு இருந்தால் வா என்னிடம், மோதி பார்ப்போம். அந்த அயோக்கியவாதியிடமிருந்துதான் அடிப்படை நுணுக்கங்கள் தெரிகிறது, அங்கிருந்து தான் பிரச்சனைகள் தொடங்குகிறது. ஆகையால் தேவாரத்தை விசாரிக்கப்பட வேண்டும், இந்த வழக்கிலே குற்றவாளி கொண்டிலே தேவாரத்தை நிறுத்த வேண்டும். தமிழர் வரலாற்றில் தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறான் அந்த அயோக்கியன். ஆகையால் தேவாரத்தை கைது செய்யப்பட வேண்டும், தேவாரம் தான் மூல காரணம் என்பதை நான் குற்றம் சாட்டுகிறேன். இல்லை, இப்போ இந்த காவல்துறை மேலே ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து குற்றம் சாட்டுறீங்க, உங்களுடைய விசாரணை அப்படிங்கிறது சரியான முறையில் இல்லை, டிஜிபியும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், அப்போ யார் தான் இப்போ இவங்களை விசாரணைக்கு உட்படுது? நீங்கள் சிபிசிஐடி கேட்டீங்க, சிபிசிஐடி கொடுத்தாச்சு, இப்போ அவங்களும் வந்து இந்த வழக்கு வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் தொய்வு ஏற்படுது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் கோரிக்கை வைக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் டிஜிபியே வந்து நீங்கள் விசாரணை நடத்தணும், அவங்கள விசாரணைக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும்? நான் கேட்குறேன், 13ஆம் தேதி தங்கை பிணம் கண்டெடுக்கப்பட்டது, 17 வரை காவல்துறை என்ன செய்தது, எதை பிடுங்கினார்கள், 4 நாட்களாக எங்கே போனீர்கள், தடயத்தை அழிப்பதற்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறீர்கள், தடயங்களை அழித்தார்கள், எதுவுமே நடக்கவில்லை என்று சொன்னதற்கு பிறகுதான் அறப்போர் தொடங்கியது. 17ஆம் தேதி திட்டமிட்டு பள்ளி நிர்வாகம்
தீயெரிப்பு போராட்டத்தை நடத்தியது, தீ எரித்தார்கள், பெட்ரோல் குண்டு அடித்தார்கள், பள்ளி நிர்வாகம் செய்தது, அனைத்து தடயங்களை மறைத்தார்கள். மரியாதைக்குரிய சகோதரி செல்வி அவர்கள் சொன்னார்கள், மாடிப்படியிலிருந்து ரத்தம் சுட்ட சுட்ட இருந்த நிகழ்வை நான் கண்ணால் பார்த்தே, நாங்கள் படம் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ரெட்டு ஆக்சைடுன்னு சொன்னாங்க. எவ்வளோ அயோக்கியத்தரமான வேலைகளை இந்த காவல்துறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. 4 நாட்களுக்கு பிறகு மரியாதைக்குரிய சைலேந்திரபாபு என்ன அறிவித்தார், பள்ளி நிர்வாகத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பில்லை என்றால் நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய சைலேந்திரபாபு அவர்களை கேட்கிறேன், ஏன் 4 நாட்களாக உங்கள் காவல்துறை மௌனமாக இருந்தது, கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஏன் கைது செய்யப்படவில்லை, 4 நாட்களாக ரவிக்குமாரையும் சாந்தியையும் சின்னச்சேலம் காவல் நிலையத்தில் வைத்திருந்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்களே, சிசிடிவி புட்டேஜை தைரியம் இருந்தால் வெளியிடுங்கள் பார்ப்போம், 4 நாட்களாக சின்னச்சேலம் காவல் நிலையத்தில் அவர்கள் இருந்தார்களா சொல்லுங்கள் பார்ப்போம், உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, நீங்கள் நேர்மையான அதிகாரியாக இருந்தா அந்த சிசிடிவி புட்டேஜை வெளியிடுங்க பார்ப்போம். ஆக 4 நாட்களாக விசாரிக்கப்படாத காவல்துறை 5 நாட்களுக்கு பிறகு அறப்போர் உச்சக்கட்டத்திற்கு வந்ததற்கு பிறகு சிபிசிஐடி என்கிற சும்மா பம்மாத்து வேலைகளை செய்வதற்காக ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவை நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் தொடர்ந்து சொன்னேன், நமது ஐத்தமிழிலே சொன்னேன், இவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, இவர்கள் துரோகம் இழைப்பார்கள், முதல் உடற்கூறாய்வு தவறு, 2வது உடற்கூறாய்வு தவறு, ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பக்கூடாது என்று தொடர்ந்து நாம் பேசியிருக்கிறோம். உண்மையா பொய்யா, இன்னைக்கு நாம் பேசியது தான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த கொலை சம்பவத்திற்கு பின்னால் அரசியல்வாதிகள், அயோக்கியவாதிகள், காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், தீர விசாரிக்கப்பட வேண்டும். ஆகையால் நான் சொல்லுகிறேன், நீதிமன்றத்தினுடைய நீதிபதியின் கண்காணிப்பில் சிபிஐ புலனாய்வு பிரிவை இதை விசாரிக்கப்பட வேண்டும். இதில் நிறைய மர்மங்கள் அடங்கியிருக்கிறது, வெளியிடுவோம், இல்லை தகவல் வந்திருக்கிறது, உயர் அதிகாரிகளே அந்த பள்ளியில் போய் விலைபேசியிருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறோம், விரைவில் வெளியிடுவோம், பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இல்லை இப்போ நீங்கள் சிபிஐயுடைய விசாரணை உட்படுத்தணும், சிபிஐ விசாரணைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சிபிசிஐடி விசாரிக்கும் போதே வந்து அவங்க வந்து வேறு ஆட்களாக இருக்கிறாங்க, அவங்க விசாரணையில் மிகப்பெரிய ஒரு தொய்வு இருக்குது, அவங்க ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இப்போ சிபிஐ விசாரணைக்கு உள்ளே வந்தால் மட்டும் சரியான முறையில் விசாரிச்சிருவாங்க நினைக்க. அதுக்கு தான் நான் சொல்லுகிறேன், தலைமை நீதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பில், அது அந்த நீதிபதியும் உண்மையான நீதிபதியாக இருக்கப்பட வேண்டும். அந்த நீதிபதி ஆர்எஸ்எஸ்காரர் நீதிபதியாக இருந்துவிடக்கூடாது, மனித நேயம் உள்ள. இல்லை அதிலே ஒரு சந்தேகத்தை வச்சு தானே நீங்கள் பேசுங்க. ஆமாம் பேசுவான், ஏன்னா ஆர்எஸ்எஸ் அனைத்து இடங்களிலும் ஊடுருவி இருக்கிறது, அனைத்து அதிகாரத்திலும் அவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். அண்மையிலே நாம் ஒரு காணொலியை பார்த்தோம், ஒரு தலைமை ஆசிரியர் ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி வகுப்புக்கு சென்று வந்திருக்கிறார், பார்த்துருக்குறோம் காணொலியில் வந்திருக்கிறது. ஆக அனைத்து துறைகளிலும் ஆர்எஸ்எஸ் தலையிட்டிருக்கிற காரணத்தால் தான் தலைமை நீதிபதியே ஆர்எஸ்எஸ்காரராக இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு கவர்னரே ஆர்எஸ்எஸ்காரராக மாறிப்போய் பணி செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தில். இதைவிட வெக்கக்கேடான செயல் என்ன இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு தமிழர் மரபுகளையும் தமிழர் வரலாற்றையும் மறைக்கிற விதத்தில் இந்த ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆகையால் ஆளுநரே இந்த கதி என்றால் நீதிபதிகளும் எப்படி இருப்பார்கள் என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா? ஆகையால் நான் சொல்லுகிறேன், எங்கள் தலைவர் தோழர் தமிழரசனை அடித்து கொள்ள சொன்ன தேவாரம், வீரப்பனார் வாழ்வியலில் 100 கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்டதற்கு காரணமான தேவாரம், வாட்சாத்தியிலே 13 பெண்கள் கற்பழிக்கப்பட்டதற்கான காரணம் தேவாரம், இப்பொழுது ஸ்ரீமதி விடயத்திலும் தலையை காட்டியிருக்கிறார். ஆகையால் அவரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். நான் தொடர்ந்து சொல்லுவேன், தேவாரம் முதல் குற்றவாளி, 2வது குற்றவாளிகள் அதற்கு கீழே இன்றைக்கு அவருடைய அடிவருடிகளாக பணி செய்து கொண்டிருக்கிற காவல்துறையைச் சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். நான் கேட்குறேன், காவல்துறைனா 15 நாளைக்கு ஒரு தடவை பள்ளிக்கூடம் போனால் தப்பு இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம். காவல்துறை நீங்கள் அதிகாரத்தில் இருந்தால் எதை வேணாலும் பண்ணிடுவீங்களா? நான் அனைத்து காவல்துறையும் நான் சொல்லவில்லை, ஒரு சில பொறுக்கி நாய்கள் இருக்கிறார்கள், அயோக்கியவாதிகள் காவல்துறையிலே பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களைத்தான் நான் சொல்லுகிறேன், ஒட்டுமொத்த காவல்துறையை நான் குற்றம் சாட்டவில்லை. ஆகையால் கவனத்தோடு தான் சொல்லுகிறேன், மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அதிக கவனம் எடுக்கப்பட வேண்டும், நீங்கள் எடுக்க தவறும் பட்சத்தில் தேர்தலில் நாங்கள் அதை எடுப்போம், அது மிகப்பெரிய பின்விளைவை உங்கள் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படும். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதிமுக சிதறி போனது, பாரதிய ஜனதா ஒன்றுமே இல்லை, நீங்கள் கருதி கொண்டு நம்ம தான் இந்த நாட்டை இனிமேல் வருங்காலத்தில் ஆளப்போகிறோம் என்று நினைத்தீர்களே ஆனால் முற்றிலும் தவறாக மாறிவிடும் உங்கள் அரசியல் பயணம். ஆகையால் ஒரு பெரியாருடைய தொண்டன் நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆட்சியை காப்பாற்றப்பட வேண்டுமானால், உங்கள் ஆட்சி நீதியை நிலைநாட்டப்பட வேண்டுமானால் ஸ்ரீமதிக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் உங்கள் ஆட்சி.
நீங்கள் இதில் கவனம் செலுத்த தவறுவீர்களானால் ஈழத்திற்காக நீங்கள் செய்த துரோக பட்டியல் 10 காலம் உங்களது ஆட்சி தமிழகத்தில் பாடை கட்டப்பட்டது நினைவிருக்கட்டும். ஸ்ரீமதி விடயத்திலும் நீங்கள் மௌனமாக இருந்தால் இன்னொரு 10 அல்ல 20 மேலாக நீங்கள் உங்கள் இயக்கம் பாடை கட்டப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகையால் காவல்துறைக்கு நீங்கள் அனைத்து அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் காவல்துறை உங்களை ஏமாற்றுகிறது. காவல்துறை உங்களுக்கு உண்மையை சொல்ல மறைக்கிறது. ஏனென்றால் காவல்துறை அதிகாரிகளை தவறு செய்திருக்கிறார்கள். ஆகையால் உங்களிடம் மறைக்கப்பட்டிருக்கிறது. முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, இப்போ காவல்துறை முதல்வருக்கு தெரியாமே செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய விசாரணையாக இருக்கட்டும், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து முதல்வருக்கு தெரியாமல் நடந்துட்டு இருக்காங்க. முதல்வர் எல்லா விடயத்தையும் கவனம் செலுத்தி விட முடியாதல்லவா? ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர் பல வகைகளில் பல விஷயங்களை, நான் என்ன சொல்றேன்னா, இல்லை இந்த வழக்குடைய சீரியஸ்னஸ் அவருக்கு தெரியும். முதல்வருக்கு கீழே வழக்குடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிறப்போ அப்ப அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயங்கள்ல வந்து பேசியிருப்பாரு, ஆலோசனை வழங்கியிருப்பாரு. யார்கிட்ட கேட்டிருப்பாரு? அவருக்கு வந்து எதுவுமே தெரியாம தான் இருக்கும். யார்கிட்ட ஆலோசனை கேட்டிருப்பாரு? ஆளும் அதிகார வர்க்கத்திடம் ஆலோசனை கேட்டிருப்பார். அதிகார வர்க்கம் அவர்கிட்ட போய் என்ன தகவல் சொல்லியிருக்கோம்? ஆனால் தமிழக முதல்வர், நான் சொல்றேன், கால்பந்து வீராங்கனை இறந்ததற்கு அவருடைய இல்லத்திற்கு சென்று வந்தீர்கள். மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்புக்குரியது, உங்களை பாராட்டுகிறோம். ஆனால் ஸ்ரீமதியினுடைய குடும்பத்திற்கு ஏன் நீங்கள் செல்லவில்லை? உங்களை யார் தடுத்தது? எதற்காக நீங்கள் செல்லவில்லை? அமைச்சரை மட்டும் அனுப்பி வைத்த இதன் மர்மம் என்ன? சட்டத்துறை அமைச்சர் தூங்கி கொண்டிருக்கிறார், அவருக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? நான் கேட்கிறேன், ஒரு வழக்கை எடுத்து நடத்துவதே அரசு தானே? இந்த அரசு தானே உச்சநீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும்? மேல்முறையீடு அரசு தானே செய்ய வேண்டும்? ஆனால் யார் செய்கிறது? அந்த குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ உங்களுடைய பங்களிப்பு என்ன? திட்டமிட்டு இந்த கொலையை மூடி மறைக்க அனைத்து அதிகார வர்க்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தால் மறந்துவிட்டு நீங்கள் இருப்பீர்களேனால் உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்லுகிறேன், உங்கள் அரசு கண்டிப்பாக அடுத்த முறை தேர்தல் களத்திலே சவுக்கடி வாங்கும் என்பதிலே நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை, தொடர்ந்து 4 மேலே ஆயிடுச்சு இந்த விவகாரம் அப்படிங்கிறது, அதாவது மாணவியுடைய அந்த கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் விவகாரம் அப்படிங்கிறது இன்னும் பூதாகரமாக தான் இருக்குது. குறிப்பாக இந்த போராட்டத்துக்கு அப்புறம் இன்னும் வந்து மறுபடியும் தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இன்னும் இந்த விஷயம் வந்து மக்களால் மறக்கப்படலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, நிச்சயமாக மாதர் சங்கம் இன்றைக்கு இணைந்திருக்கிறது. இந்த மாபெரும் அறப்போரை தொடங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எமது அண்ணன் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். நேற்றைய தினம் உங்களுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்கள் மிக பிரமாண்டமாக உங்களுக்கு மணிவிழா நடத்தியிருக்கிறார்கள். அந்த மகளிர் அமைப்பும் ஸ்ரீமதி மரண வழக்கிலே நிச்சயமாக இது போன்ற அறப்போரை தொடங்க வேண்டும். ஆளுங்கட்சி கொள்கை கோட்பாடுகள் ஒரு புறம் இருந்தாலும், கூட்டணி தர்மம் ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் கொள்கையில் உறுதியானவர். நாங்கள் திடகாத்திரமாக நம்புகிறோம், உங்கள் பின்னால் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகையால் உங்களுடைய மகளிர் பிரிவும் இந்த அறப்போரை நடத்த வேண்டும் என்று அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நடத்துவீர்கள் என்கிற நம்பிக்கை எமக்கு உண்டு. ஏனென்றால் நீங்கள் கள்ளக்குறிச்சியில் நடத்திய போராட்டத்தினுடைய வடிவம்தான் தங்கை ஸ்ரீமதியினுடைய வழக்கு வேறு வடிவத்திற்கு சென்றது என்றே கருதுகிறோம். ஆகையால் நீங்களும் மாதர் சங்கங்களும் இணைந்து இந்த போராட்டத்தை இன்றைக்கு நடத்தியிருந்தால் சென்னை மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டக்களத்தை சந்தித்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நடத்திய போராட்டமும் மிகப்பெரியதுதான். இதை விடுதலை சிறுத்தைகள் இணைந்திருக்குமே ஆனால் அது வீரியமிக்கதாக இருந்திருக்கும், எழுச்சி மிக்கதாக இருந்திருக்கும், புரட்சிகரமாக இருந்திருக்கும். மாற்று கருத்து இல்லை. ஆகையால் அண்ணன் அவர்களுக்கு நான் அன்போடு சொல்லுவது, உங்களது மகளிர் பாசறையும் ஸ்ரீமதி மரணத்திற்கு நீதி கேட்டு மீண்டும் ஒரு போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பல்வேறு கேள்விகள் கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரம் தொடர்பாக பேசியிருந்தீங்க. அதாவது இன்னைக்கு நடந்த போராட்டம், இந்த போராட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணலத்தை மிக்க நன்றி. நன்றி.